ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டே 52 உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 89.15. ஸோ சூப்பராக தான் வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத காமிச்சிட்றேன் வாங்க. ஸோ இங்கே நான் வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தான் இதை தான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் என்னோடய வ்ளாகை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஏபிசி ஜூஸ் வந்து ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட், கொஞ்சமாக லெமன் இது போட்டு எடுத்துக்கிறது. இது வந்து 300 ml இருக்கக்கூடிய கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் நான் வந்து ரெண்டு எடுத்துப்பேன். இப்போ ஒன்றும் மிடில் ஆஃப் த டேயில், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்ல கேப்பில் ஒன்று எடுத்துப்பேன். ஸோ இப்போ இதை வந்து சிப் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன் குடிச்சு. நான் வந்து நேற்று நைட்டே வந்து ராகியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ராகி தோசை, ராகி அண்ட் பச்சைப்பயிறு தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம், அதாவது புளிக்கணும்லாம் தேவையில்லை. எப்போவுமே வந்து காலியாக அதை வந்து நான் இந்த மாதிரி ஊற வச்சு முளை கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நல்லாயிருக்கும், ஒரு 7 நாள் ஆனாலும் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி முளை கட்டின பச்சைப்பயிறு இல்லைன்னா ராகியோடையே சேர்ந்து நீங்கள் வந்து பச்சைப்பயிரையும் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் ராகிக்கு 1/2 கப் பச்சைப்பயிறு கணக்கு. ஸோ நீங்கள் ராகியை ஊற வைக்கும் போதே பக்கத்தில் இன்னொரு கிண்ணத்தில் பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கோங்க. அப்போ இதே மாதிரி செஞ்சிடலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்டட் இருந்தனால நான் வந்து ஊற வைக்கலை தனியாக பச்சைப்பயிரை. இப்போ அதை வந்து நான் வந்து தோசை மாவுக்கு அரைக்க போகிறேன், அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஸோ இங்கே அந்த மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே வாஷ் பண்ண ராகி தான், ஸோ அதனால் அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கு பாருங்கள், இதோட நான் ஃபஸ்ட்டு வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து முளை கட்டி வச்சுருந்த பச்சைப்பயிரை அதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அதாவது இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் தெரியும், ஆனால் இது வந்து ஊற வைக்கும் போது 1/2 கப்பாக இருந்திருக்கும், அதான் வந்து ஃபுல்லாகி வந்திருக்கும், அதனால் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். இது வந்து ப்ரௌன் ரைஸ் மாவு, அதுவுமே 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக. அடுத்ததில் நம்மளுக்கு சுவைக்கேற்ப பிங்க் சால்ட், வெயிட் லாஸில் எப்பவுமே பிங்க் சால்ட் தான் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், இந்த தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து நம்ம தாராளமாக 5-6 தோசை வந்து வரும் இந்த அளவுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் எல்லாருக்குமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது அப்படியே நம்ம ஊற்றிடலாம். எப்போவுமே இந்த தோசை கல்ல தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கணும். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது லோ ஃப்ளேம் வச்சிருந்தாலே அந்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். என்ன வேணும்னா விட்டுக்கலாம், என்ன வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதோடைய இந்த தோசை தவா வந்து பேப்பர் ரோஸ்ட்டு எண்ணெய் இல்லாமல் நம்ம நல்லா சுட முடியும். ஜஸ்ட் நம்ம அந்த வைப் பண்ணும்போது தேய்ச்சோம் இல்லையா துணியில் அந்த எண்ணெய் இருக்கதே போதும். இதில் வந்து எண்ணெய் எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை, இரும்பு தவா இது. நான் நான்ஸ்டிக்காக நிறைய பேர் கேட்பீங்க, அதனால் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து உடன் ஹேண்டலில் 6 mm திக்னஸில் இருக்கக்கூடிய பியோர் அயன் தண்டவாள கல்லுன்னு சொல்லக்கூடிய தோசை தவா இது. உங்கள் யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நம்ம கல்லே அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒரு துளி கூட எண்ணெய் ஊற்றல இல்லையா, அதுவே வந்து விளம்பி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எண்ணெய் சுத்தமாக ஊற்றலை பார்த்தாலே தெரியும். இந்த சைட்ஸ்லலாம் அதுவே வந்து எலும்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை, நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே நான் பிளேட்டில் வந்து எடுத்துடுறேன். இது நீங்கள் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே செம்மையாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரியே வரும். நம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ராகி தோசை பச்சைப்பயிர் தோசைன்னு சொன்னால் ஓடுவாங்க. எண்ணெயே ஊற்றாமல் இவ்வளோ டேஸ்டியாக நம்மளால் வந்து சாப்பிட முடியும் டயட்டில் கூட. ஸோ இது எது வந்து நான் எண்ணெய் ஊற்றாமல் எனக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்தடுத்த தோசை வந்து ஹமீதுக்கு என் வீட்டுக்காரருக்கெலாம் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்குவேன்.
ஸோ சூப்பரான மொறுமொறுப்பான நம்மளுடைய பச்சைப்பய தோசை ரெடி. இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதோடு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி. ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிடலாம். ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, நான் லஞ்ச் பண்ண போகிறேன். லஞ்சில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயில்டு எக்ஸும் அதுக்கப்புறம் என்னுடைய சாலடும் வந்து எடுத்துக்க போகிறேன். சாலடில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போயும் நான் எடுக்கிற மாதிரி குக்கும்பர் வந்து ஒரு 1/2-3/4 வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 ஸ்லைசஸ் இருக்கிற மாதிரி குக்கும்பர் எடுத்துக்குவேன். அடுத்து எடுத்து வைப்பேன். அடுத்து வந்து கேரட்டு. கேரட்க்கு அப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து இது ஒரு வெங்காயம் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ரெண்டு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி, அதாவது ரெண்டு ஸ்லைஸ் ஆஃப் தக்காளி. குக்கும்பர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2-3/4 குக்கும்பர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சைஸை பொறுத்து. ஸோ இதுதான் என்னுடைய லஞ்சு. ஸோ இதுவே நல்லா ஹெவியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு நான் வந்து தண்டு சூப்பு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு ஷேர் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே வந்து தயிரை வந்து அங்கே தண்ணியில் கரைச்சி மோராக்கி வச்சுருக்கேன் தண்டை போடுறதுக்கு. அடுத்து வந்து இந்த தண்டில் இருக்க நாரை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு சைட்ஸை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இது நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து இந்த மோரில் வந்து போட்டு வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே குக்கரில் ஒரு 3 tablespoons அளவுக்கு சிறுபருப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தண்டோடைய அந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து மோர்லேருந்து எடுத்து இதில் போட்டுடுறேன். இப்போ அடுத்து இதில் ஒரு வெங்காயம், அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸ் வெங்காயம், அது வந்து இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் மஞ்சள் தூள். அடுத்து வந்து இதில் தக்காளி. தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சும்மா ஜஸ்ட் ரஃப்பாக பண்ணி போட்டுக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு பல்லு பூண்டு, சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி விசில் விட போகிறேன். நல்லா வந்து ஒரு 5-6 whistles வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அதை வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப் வேணுமா? சூப் வேணுமா சார்? சூப் வேணுமா? வேணாமா? வேணாமா? நான் அப்படி பார்க்குறேன், ஜிக்கு 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 ஜிக்கு. சரி மாமி கேஸ் கொடுமா. சரி இப்போ இதை வந்து இதில் ஃபுல்லாக மாற்றிட்டு இதாக விரக்கி விட்டுட்டு பிளெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன் நான். இப்போ அதையே வந்து இங்கே வச்சுருக்கேன், மேலே ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். மிக்சியில் அடைச்சிட்டு வந்து சூப்பாக இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த தண்டோட ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் நம்ம லைட்டாக மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் பாசிப்பருப்பு நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். தண்டு சூப்பு நீ யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்து சால்ட் ஏற்கனவே போட்டேன், பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்டு சூப்பர் ரெடியாக ஆயிடுச்சு. இதை அப்படியே மீதை உட்காந்து குடிச்சிடலாம். வேணால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொத்தமல்லி தழை வேணால் நான் வந்து குடிக்கும் போது அப்படியே போட்டுக்கப்பறேன். இது வந்து குடிப்பேன். சப்போஸ் எனக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா இன்னொரு கப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஏன்னா ஒரு கப்பில் வந்து சூப்பில் வந்து நம்மளுக்கு வயிறு நம்புன்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி இது வந்து இந்த கப்பு இல்லைன்னா இன்னொரு கப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான். ஸோ இதுதான் இன்றைக்கான டேயில் நான் சாப்பிட்ட விஷயங்களை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரியும் ஒரு 3 நாளாக வீடியோஸ் வரல, பிகாஸ் நான் ட்ராவலிங்கில் இருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்றது. ஸோ அதனால் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நாளிலேருந்து வீடியோஸ் ரெகுலராக வரும். அண்ட் ட்ராவலிங்கில் நான் என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றதையுமே நாளையோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.